மரணத்துக்கேதுவான பாவத்தை செய்தவனுக்காக வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் என்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அது என்னதுங்க, மரணத்துக்கேதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவா இல்லாத பாவம். கொஞ்சம் நம்ம கவனிப்போம் பாருங்க. இப்போ பவுலப்பசனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதும் பொழுது லூக்கா வந்து அவர் பவுலப்பசனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குறைகளையும் எழுதுறார். ஒன்று யோவான் புஸ்தகம் 5:16 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். பாருங்க, யோவான் வந்து அன்பின் அப்போஸ்தலன் அழைக்கப்பட்டவர். என் அன்பானவர்களே, எப்பொழுதுமே தேவன் அன்பாக இருக்கிறார் என்று போதிக்கக்கூடியவர். ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து அவருடைய அன்பின் அந்த அந்த மகிமையை அனுபவித்தவர். அவருடைய அன்பை பற்றி புரிந்து கொண்ட ஒரு தேவ மனிதன். அவ்வளவு பெரிய அன்பின் அப்போஸ்தலன் என்ன சொல்றார் தன்னுடைய நிருபத்தில் விசுவாசிகளுக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க ஜபம் பண்ணுங்க, யாருக்காக வேண்டுதல் செய்யுங்கன்னு சொன்னா, மரணத்துக்கல்லாத பாவத்தை செய்தவனுக்காக வேண்டுதல் செய்யுங்கள். அடுத்து சொல்றாரு, மரணத்துக்கு இல்லாத பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்தவனுக்காக வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் என்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்தவர்களுக்காக வேண்டுதல் செய்யக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது என்னதுங்க, மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவா இல்லாத பாவம். கொஞ்சம் நம்ம கவனிப்போம் பாருங்க. கிறிஸ்தவர்களாகிய நாம் பாவமே செய்யாதவர்கள் அல்ல. ஆமேன். ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட பல நேரங்களில் நாம் தவறுகிறோம், பல்வேறு விதங்களில் நாம் தவறுகிறோம். யாக்கோபு சொல்றாரு, நம்மிலே ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் அவன் வந்து பாவமற்றவனாகவும் காணப்படுகிறான், இல்லையா? யாக்கோபு சொல்றாரு, நாம் அநேக விஷயங்கள்ல தவறுகிறோன்றார். பாருங்க, அவ்வளவு பெரிய அப்போஸ்தலன் தன்னை பற்றி சொல்லும் போது தன்னுடைய தவறுதலை ஒப்புக்கொள்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் தாங்கள் தவறுகிறது அன்பானவர்களை ஒத்துக்கொள்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனா சில பேர் தாங்கள் தவறுகிறதையும் தங்களிடத்தில் இருக்கிற குறைகளையும் பலவீனங்களையும் அவர்கள் மறைத்து எப்படியாவது தங்களை பூரண பரிசுத்தவான்களாக காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். நீங்க அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்க முடியும் இல்லையா? பாவமே இல்லாதவங்க மாதிரி சில பேர் தங்களை காண்பித்துக் கொள்வாங்க. குற்றமே செய்யாதவர்கள் போலவும் பாவமே இல்லாத பரிசுத்தவான்கள் போல தங்களை காண்பித்துக் கொள்வார்கள். எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நான் அப்போஸ்தலன் நடவடிக்கைகளை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் நடவடிக்கைகள்ல பவுல் அப்போஸ்தலனுடைய குறைகளை லூக்கா எழுதி இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். கேள்வி என்ன பாருங்க, லூக்கா வந்து பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்திற்கு வந்தவர். இப்ப பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை, அவருடைய ஊழியத்தின் காரியங்களை லூக்கா எழுதுறாரு. அப்போஸ்தலன் நடுவில் எழுதினவர் லூக்கா. சரி, இப்போ பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதும் பொழுது லூக்கா வந்து அவர் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குறைகளையும் எழுதுறாரு. கூடவே தான் இருந்தார் அவர் எழுதும் போது. கண்டிப்பாக பவுலுக்கு அது தெரிந்திருக்கும். பவுல் வந்து அதை எழுதாதன்னு தடை செய்யலை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், பர்னபாவும் பவுலும் சண்டை போட்டதை அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போது அன்பானவர்களே, பவுல் இப்படி யோசித்திருக்கலாம், நாளைய தலைமுறை ஒருவேளை இதை படிக்குமானால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நான் ஒரு சண்டை போட்டவன் சண்டைக்காரன், நான் வந்து ஒரு முற்கோபியில் நினைக்க மாட்டாங்க நினைப்பாங்க இல்லையா? ஆகவே நீங்கள் வந்து அப்படி அது எழுத வேணாம்னு தடுச்சிருக்கலாம் இல்லையா, எழுத வேணாம்னு தடை செய்திருக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி செய்யலை பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, தீமத்தீவுக்கு விருத்த சேதனம் பண்ணினதையும் லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். யூதர்களுக்கு நிமித்தமாக தீமத்தீவுக்கு விருத்த சேதனம் பண்ணுறாரு. அன்பானவர்களே, விருத்த சேதனம் தேவையில்லை என்று சொன்ன பவுலே, விருத்த சேதனம் செய்து வைத்ததை நீங்கள் லூக்காவின் சுவிசேஷத்திலே மன்னிக்கிற அப்போஸ்தல நடவடிக்கையிலே வாசிக்க முடியும். அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டின் முறைமைகள் சிலதை பவுல் அப்போஸ்தலன் செய்கிறதையும் நாம் அப்போஸ்தலர்களில் வாசிக்கிறோம். இதெல்லாம் பவுலுடைய குறைகள். இதை அப்படியே அப்போஸ்தலர்களில் எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த வேத புத்தகம் சத்திய வேதமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இதிலே அப்பட்டமாக எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒருத்தருடைய பயோகிராஃபி எழுதணும்னு சொன்னால், ஒருத்தருடைய சுய சரிதை எழுதணும்னு சொன்னால் எப்படி எழுதுவாங்க? அவர்கிட்ட இருக்கிற குற்றங்கள் எல்லாமா எடுத்து எழுதுவாங்க? அவர்கிட்ட இருக்கிற பலவீனங்கள் எல்லாமா எடுத்து எழுதுவாங்க? உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சிறந்த தலைவரை நாம் நேசிக்கிறோம், அந்த தலைவரை பற்றிய ஒரு சுய சரிதையை, அந்த தலைவரை பற்றி ஒரு சரித்திரத்தை சரிதையை எழுதுகிறோம் என்று சொன்னால் அந்த தலைவருடைய நல்ல குணங்களை மட்டும்தான் எழுதுவோம். ஆனால் வேத புத்தகத்திலே
பரிசுத்தவான்களுடைய பலவீனங்களையும் பரிசுத்தவன் எழுதி வைத்திருக்கிறார். குறைகளையும் பரிசுத்தவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாம் பொய் சொன்னதை எழுதி வைத்திருக்கிறார். ஈசாக்கு பொய் சொன்னதை எழுதி வைத்திருக்கிறார். யாக்கோபை ஏமாற்றினதை எழுதி வைத்திருக்கிறார். தாவீது பாவம் செய்து எழுதி வைத்திருக்கிறார். எனவேதான் இது சத்திய வேதமாக இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வெறும் நல்ல காரியங்களை மட்டும் இதுல சொல்ல பாருங்க. இதுல இருக்கிற உண்மைகளை அப்படி அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். சரி, நாம் எல்லாருமே குறையுள்ளவர்கள் இல்லையா? நாம் அதை மறுக்க முடியாது. பாவமே இல்லாதவமா நம்ம அப்படி வாழ முடியாது. நம்மிலே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளா இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது என்று வாசிக்கிறோம். சரி, நம்ம எல்லாம் குறையுள்ளவர். ஆனால் நாம பாவம் உள்ளவங்க குறையுள்ளவங்க அந்த பாவத்திலே ஜீவிக்க கூடாது. நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது, அல்லது நான் விடுதலை பெற வேண்டும் விரும்புகிறேன் என்று கேட்கும் பொழுது, நம்முடைய குறைகளை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய எல்லா அநீதிகளையும் சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சரி, அவர் நம்ம சுத்திகரிக்கிறாரு, அவர் நம்முடைய அநீதிகளை மாற்றுகிறார், நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால், இப்போ நாம வந்து அவர்கிட்ட போய் ஒப்புரவாகிறோம், பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் விடுவிக்கப்பட்ட நாம், பாவத்தில் விழுந்து போன நாம் மீண்டும் தூக்கி எடுக்கப்படுகிறோம், சத்துருவனுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படாமல் நாம் பாதுகாக்கப்படுகிறோம், சத்துரு இப்போது நம்மேல் ஆளுகை செய்ய முடியாத அளவுக்கு அவரால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். பாருங்க, இப்ப நாம பாவம் செய்யறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோமணிக்கணும், நம்முடைய பாவங்களது விடுதலை பெறுவதற்காக மன்னிக்கப்படுவதற்கான்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அப்படின்றாரு. அது என்னங்க மரணத்துக்கு ஏதுவான பாவம்? என் அன்பானவர்களே, ஒரு மனிதன் பாவத்தில் விடும்பொழுது நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், நான் கடவுளை துக்கப்படுத்திடுறேன், நான் வேதனைப்படுறேன், நான் மனம் திரும்ப விரும்புறேன்னு சொன்னா அது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். ஒரு மனிதன் பாவத்தை செய்துவிட்டு அதற்கு பிறகு அவன் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து அவருடைய இரத்தத்தை அவன் அற்பமாக எண்ணி அவருடைய சிலுவை மரணத்தை நிராகரித்து இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை அவன் உதாசீனப்படுத்தி பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷித்து பரிசுத்த ஆவியானவரை தூஷித்து பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக தூஷணம் செய்து தூஷணம் பேசி அவன் இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பான் என்று சொன்னால் அந்த பாவத்தை மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு வேதவசனம் சொல்லுகிறது. மத்தேயு 12 அதிகாரம் 31 வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். மத்தேயு 12 அதிகாரம் 31 வசனம், அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 12 அதிகாரம் 31 வசனம். ஸ்தோத்திரம். ஆமென். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. கேள்வி என்னன்னா, அப்ப பரிசுத்தாவினுக்கு விரோதமா பேசினா மன்னிக்கப்பட மாட்டான் மனுஷன், இயேசு கிறிஸ்து விரோதமா பேசினா மன்னிக்கப்படுவானா என்று அநேகர் கேட்கிறார்கள். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவியானவர் இவர்களை விட சூப்பர் பவர் ஆப்போ அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க. அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனிதனுக்குள்ளே மனம் திருப்புதலை கொண்டு வருகிறவரே பரிசுத்தாவியானவர் தான். ஒரு ஆமென். உங்களை என்னைய மனம் திருப்புதலுக்கு நேராக நடத்தினவரே பரிசுத்தாவியானவர் தாங்க. எவனாவது பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக பேசினால் என்று வாசிக்கிறோம். அந்த அர்த்தம் என்னன்னா, மனம் திருப்புதலுக்கு நேராக நம்ம நடத்துறவரே ஆவியானவர் தான். ஆவியானவரையே நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க மனம் திரும்பவே மாட்டீங்க. மனம் திரும்பலன்னா உங்க பாவம் மன்னிக்கவே படாதுன்னு சொல்றாரு. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஸ்தோத்திரம். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று ஒன்று உண்டு. அது ஆமாம், 6:3 வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் சொன்னார், என் ஆவி மனுஷனோடு என்றென்றும் போராடுவதில்லை என்றார். எந்த மனுஷனும் ரட்சிக்கப்படவும் எந்த மனுஷனும் மனம் திரும்பவும் எந்த மனுஷனும் பாவத்திலிருந்து விடுதலை பெறவும் ஆண்டவர் விரும்புகிறாரு. சில நேரங்களில் சிலர்கிட்ட பரிசுத்தவர் தொடர்ந்து போராடுவார். பாருங்க, தொடர்ந்து அவளோடு இடைபடுவார். அவங்க பாவங்களை விட்டுடவும் அவங்க மனம் திரும்பவும் ஆண்டவர் தொடர்ந்து பல்வேறு விதங்களில் அவன்கிட்ட பேசுவார். அவங்களுக்காக வைத்திருக்கிற ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணியத்தை குறித்து, அவருடைய இரக்கத்தை குறித்து, மீட்பை குறித்தெல்லாம் தொடர்ந்து அவளோடு இடைபடுவார். பல்வேறு விதங்களில் இடைபடும். ஆனால் சில பேர் அதை தொடர்ந்து நிராகரிப்பார்கள். எப்பொழுது அவர்கள் பரிசுத்தவனுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. ஆவியானவர்களோட தொடர்ந்து போராடுவாரு. ஆனா அவங்களா அவங்க கடைசியில அவங்களுடைய சுய சித்தத்திற்கு, பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல் அவங்க எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதற்கு பிறகு அந்த பாவம் எப்படியாக மாறிவிடும் என்று சொன்னால், மரணத்துக்கு எதுவான மன்னிக்கப்படாத பாவமாக மாறிவிடும்.
என் அன்பானவர்களே, இப்ப கேள்வி என்னன்னா, எந்த மனுஷனை பார்த்து இவன் மரணத்துக்கு எதுவான பாவத்தை செஞ்சவன், இவனை இவன் வந்து மன்னிக்கவே பட முடியாத பாவத்தை செஞ்சவன் சொல்ல முடியும்னா, அப்படி நம்மால யாரையுமே டிசைட் பண்ண முடியாது, முடிவு பண்ணவே முடியாது. நம்ம விஷயம் என்ன, நாம எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும், ஒரு ஆமென். ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்தவனுக்காக நாம் ஜெபித்தால் கூட அந்த ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்கப்படாமல் போய்விடுகிறது. அவனுக்காக செய்கிற வேண்டுதல் பிரயோஜனம் இல்லாமல் போகிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட மோசமான பாவியை கூட அவர் நேசிக்கிறவர். அவரால் மன்னிக்க முடியாத பாவி என்று இல்லை, அவரால் பாவம் என்று இல்லை, அவரால் நேசிக்க முடியாத பாவி என்று ஒருவரும் இல்லை. உண்மன்றவங்கெல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் ஒருத்தரை பத்தி படிச்சேன் பாத்துங்க, ஜெஃப்ரி டோமர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து சிறைச்சாலையிலே ரட்சிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தவர், அநேகரை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தினவர். பாருங்க, இவர் ஊழியம் செய்யறது குறித்து நிறைய பேருக்கு ஆச்சரியம், இவர் ரட்சிக்கப்பட்டது குறித்தே பலருக்கு பல்வேறு கேள்விகள் இருந்தது. ஏன்னு சொன்னா, இவருடைய வாழ்க்கையினுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா, அவர் எப்படிப்பட்ட பின்னணியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு கொடூர கொலைகாரன், ஒரு கொடூர கொலைகாரன். அதுலயும் குறிப்பா அநேகரை கொன்று அவர்களை துண்டு துண்டுகளாக்கி அவங்களை கொண்டு போய் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு மதியத்துக்கு லஞ்ச் மாதிரி எடுத்து சாப்பிட்டு வரோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இவர். என் அன்பானவர்களே, ஜெஃப்ரி டோமர் என்கிறவர் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். துண்டு துண்டுகளாக்கி லஞ்ச் மாதிரி அவர் எடுத்து சாப்பிட்டு வரான். அவருடைய லஞ்ச் அதுதானா, மனுஷ கறியை சாப்பிடக்கூடிய ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார். பாருங்க, காட்டு மிராண்டித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் அவர், கொலைபாதகன் அவர். ஆனால் அவர் சிறைச்சாலையில் ரட்சிக்கப்பட்டார் என்பதுதான் அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தேவனால் மாற்ற முடியாத மனிதன் என்று யாருமே இல்லை, தேவனால் மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒண்ணுமே இல்லை, தேவனால் நேசிக்க முடியாத பாவி என்று யாருமே இல்லை. என் அன்பானவர்களே, கடவுளுடைய இரக்கத்துக்கு முன்னாடி, கடவுளுடைய தயவுக்கு முன்னாடி, கடவுளுடைய கிருபைக்கு முன்னாடி எப்பேற்பட்ட பாவியும் கூட பரிசுத்தவானாக மாற முடியும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எப்பேற்பட்ட துன்மார்க்கன் கூட நீதிமானாக மாற முடியும், எப்பேற்பட்ட அநீதிமான் கூட நீதிமானாக மாற முடியும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய இரக்கம் அவருடைய இரக்கம். ஆகவே தான் வேதவசனம் சொல்கிறது, நியாய தீர்ப்புக்கு முன்பாக தேவனுடைய இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று. நியாய தீர்ப்பு வரும் பொழுது கடவுளுடைய இரக்கம் மேன்மை பாராட்டுமா? நியாய தீர்ப்புக்கு உட்பட்ட மனிதர்கள் விடுவிக்கப்பட்டதை குறித்து என் அன்பானவருடைய இரக்கம் மேன்மை பாராட்ட, இரக்கம் சந்தோஷம் அடையும் என்று வேதவசனம் சொல்கிறது.